ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சிஐடி அதிகாரிகள் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். திறன் மேம்பாட்டு ஊழல் வழக்கில் 10 மணி நேர விசாரணைக்கு பிறகு முன்னாள் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆந்திர போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆந்திராவின் முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆந்திராவின் முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திறன் மேம்பாட்டுத்துறை ஊழல் வழக்கு காரணமாக சிஐடி போலீசார் அவரை விசாரித்து வந்தனர். மேலும் 10 மணி நேர விசாரணைக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டார். தொடர்ந்து அவருக்கு வரும் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலன் விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 1 மணி நேரத்துக்கு 1 முறை 5 நிமிடம் மட்டுமே தன் வழக்கினம் ஆலோசனை கேட்க சந்திரபாபு நாயுடுக்கு அனுமதி அளித்து சிஐடி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ராஜமுந்திரி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தற்பொழுது 12 பேர் கொண்ட சிஐடி அதிகாரிகள் குழு விசாரணை நடத்தி வருகின்றது. திறன் மேம்பாட்டுத்துறை ஊழல் வழக்கில் தற்பொழுது சந்திரபாபு நாயுடு இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் 1 மணி நேரத்துக்கு 1 முறை 5 நிமிடம் மட்டுமே தன் வழக்கறிஞரிடம் அவர் ஆலோசனை கேட்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த திறன் மேம்பாட்டு ஊழல் வழக்கில் அவர் 300 கோடி ரூபாய்க்கு மேலாக ஊழல் செய்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.